सच्चिदनंदय हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णा वो नम बागी यदने लक्ष्मीस वक्षसि यस्ते हृदये संवद तं नृसींहम अहम् भजे जन्मा यदरतार्ते स्वराट तेने ब्रह्मय आदि कव मुख्यन्ति यसूरय तेजो वारिमुता यथा विम यगो वृषा धास्वन सदा सत्यं परं धीमहि स एष साधो चरमो भवान् भवानाम् आसादितस्ते मदनुग्रहो यत् यन्मां नृलोकान् रह उत्सृजन्तं दिष्ट्या ददृश्वान् विशदानुवृत्या पुरा मया प्रोक्तमजाय नाभ्ये पद्मे निषण्णाय मम आदिसर्गे ज्ञानं परं मन्महिमावभासं यत्सूरयो भागवतं पदन्ति इत्यादृतोक्तः परमस्य पुंसः प्रतिक्षणानुग्रहभाजनो अहम् முஞ்சன் பிராஞ்சலி உத்தவர் எப்படி கண்ணனுடைய கடைசி நேரத்துல தனக்கு எப்படி உபதேசம் பண்ணாருங்கிற ஒரு அஹ் விஷயத்த சொல்லிட்டு வரும் பொழுது பகவான் தனியா களம்பறிச்சே இந்த வட்டபத்திர சாயி மாதிரி அந்த இதுல உட்கார்ந்துட்டு இருந்தார் ஒரு ஆஹ் மரத்து மேல சாஞ்சிண்டு அதுக்கப்புறம் அரச மரத் மேல சாஞ்சிண்டு உட்கார்ந்து இருக்கிறத வருணிச்சுட்டும் பகவான் வந்து உத்தவரை பார்த்தப்போ என்ன பேசினார் மைத்ரேயரும் அங்க வந்து சேர்ந்துட்டார் ஆனா மைத்ரேயரை வந்து அப்படி அவர் இருக்கும் பொழுதே உத்தவரை பார்த்து அட்ரஸ் பண்ணாருங்கிறதுல அவ்வளவு ஒரு அஹ் ஒரு சந்தோஷம் உத்தவருக்கு அந்த இடத்துல ஆஹ் அதனால அவர் என்ன சொன்னார் பகவான் அப்படின்னா இதுதான் உனக்கு வந்து கடைசி ஜென்மா அப்படின்னு சொல்லி ஏஷகா சரமஹா பவானாம் பவானாம் எல்லா ஜென்மங்களுக்கும் இதுதான் உன்னுடைய கடைசியான ஜென்மம்னு உத்தவருக்கு அனுகிரகம் பண்ணி அதுக்கு ரெண்டு ரீசன் சொல்றார் ஒண்ணு என்னுடைய அனுகிரகம் உனக்கு பூர்ணமாக இருக்கு பின்னாடி சொல்ல போறார் எல்லாரும் என்ன திருப்பி திருப்பி அவர் வந்து பகவான் கூப்பிட்டு கூப்பிட்டு என்னமோ மந்திராலோசனை பண்ணார் ஏன்னே எனக்கு தெரியலங்கிற மாதிரி சொல்லுவார் உத்தவர் அதனால அந்த அனுகிரகம்ங்கிறது உத்தவருக்கு பரிபூர்ணமாக இருந்தது ரெண்டாவது நிறலோகானு இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது ஆக்சுவலி ஷரீரத்தோட தான் போகிறாருன்னு இருக்கு பின்னாடி இந்த சரீரத்தோடையே தான் அவர் கிளம்புறாரு சரீரத்தை விட்டுட்டு போகிறதுங்கிறது இல்ல சோ அதனால நிறலோகானு இந்த உலகத்தை விட்டு வைகுண்டத்துக்கு போகும் அந்த ஒரு தருணத்தை நீ பாத்தியோ இல்லையோ அது அதுவும் எப்படி பார்த்தேன்னா விஷத அனுவருத்தியா ரொம்ப ஒரு கிளாரிட்டி மைண்ட்ல வந்து அப்படி ஒரு பக்தியினுடைய ஒரு பரிபூர்ணம் அந்த பக்தியினால வரக்கூடிய ஒரு கிளாரிட்டி அப்படி அந்த ஒரு பாவனையோட பார்த்ததுனால உனக்கு இதுதான் கடைசி ஜென்மா அப்படின்னு பகவான் அனுகிரகம் பண்ணி மேலும் பாகவதம்னு எதை சொல்றாளோ எது பரம ஞானமோ என்னுடைய மகிமையை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஞானமோ அதை எப்போ நான் வந்து பிரம்மாக்கு சொன்னேனோ அதே விஷயத்த அந்த சதுஷ்லோகி பாகவதம் மட்டும் ரெண்டாவது ஸ்கந்தத்துல ஒன்பதாவது அத்தியாயத்துல இருக்கு அந்த நாலு ஸ்லோகங்களை இங்க பகவான் உபதேசம் பண்றார் ஈத முழுக்க கேட்டுட்டு உத்தவர் பதில் சொல்றார் இப்போ சோ முன்சன்னு சுச்சகா கண்ணில இருந்து அப்படியே ஜலம் கொட்ட ஒவ்வொரு க்ணமும் அந்த பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக தன்னை நினைத்து கொண்டு அனுகிரகம் இல்ல இதுவரைக்கும் இதுவரைக்கும் நடந்து அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமா இருந்த காரணத்தினாலதான் இந்த மாதிரி ஒரு ஜென்மா இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இந்த மாதிரி ஒரு பாவனை உத்தவருக்கு அப்படிங்கறதுல அவருக்கு தீர்மானம் அதனாலதான் தான் கஷண அனுகிரக பாஜனகா பாத்திரம் அஹ் அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய நான் அப்படியே கண்லேந்து ஜலம் விட விட அவர்கிட்ட பேசினேன் பிராஞ்சலிஹி ஆபபாஷை கைய கூப்பிண்டு பேசினேன்னு உத்தவர் பகவான் என்ன சொன்னாருங்க மேல சொல்றார் கோண ஈஷத்தே பாத சரோஜ பாஜாம் சுதுர்லபோ அர்த்தேஷு சதுர்ஷு அபி இஹ ததாபி நாகம் பிரவருணோமி பூமன்னு பவத் பாத பவத்த நிஷேவன உற்சுகா உன் திருவடியில சரணடைந்தோம்னா தவ தே பாத சரோஜ பாஜாம் உன்னுடைய பாத சரோஜ திருவடி தாமரை அந்த பாத கமலங்கள்ல அடைந்தவர்களுக்கு அர்த்தேஷு சதுர்ஷு அபி நான்கு புருஷார்த்தங்கள் இருக்கு தர்ம அர்த்த காம மோட்சம் இந்த தர்மாதி நான்கு புருஷார்த்தங்களுக்குள்ள சுர்லபகா இஹா எ என்ன இருக்க முடியும் சுதுர்லபா கஹா எந்த புருஷார்த்தம் துர்லபமா இருக்க முடியும் நமக்கு வந்து தர்மம் நம்ம ஃபாலோ பண்றோம் அதுக்கு உண்டான ஒரு குடுப்புன இருக்கணும் தர்மத்தின் படி நம்ம புத்தி போக ஏன்னா சுபா சுபா அசுபங்கிற வாசனா சரித்து அது அப்படியே நதி மாதிரி பிரவகருது அஹ் பிரவகிக்கிறது நம்மளுடைய புத்தியில அந்த சுப வாசனா அசுப வாசனா அசுப வாசனையில இருக்கக்கூடியதை பிடிச்சு இழுத்து நம்ம வந்து சுப வாசனையில போடணும் அசுபேஷ சமாவிஷ்டம் சுபேஷ்வேவ அவதார ஏத்துன்னு இருக்கு அப்ப அந்த தர்மத்துல நமக்கு புத்தி போகணும்னா அதுக்கு ஒரு குறிப்பின இருக்கணும் அந்த தர்மம்ங்கறதுக்கு வந்து நேச்சுரலாவே பகவான் நமக்கு வந்து ஒரு அஹ் அனுகிரகம் பண்ணணும் அதுக்கு அப்போ தர்மங்கள்ல பிரவருத்தி இருக்கலாம் காமம் ஈஸியா வந்துடும் நம்ம என்ன கேக்குறோமோ பகவானுடைய ஒரு தியானத்தினால நமக்கு வரப்போறது அது அதுக்கப்புறம் தர்ம அர்த்த காம தர்மம் செய்தோம்னா தானாவே அர்த்தமும் ஏற்பட போறது இல்ல பகவானுக்கு தியானம் பண்ணி எனக்கு இதை கொடு அதை கொடுக்குன்னு கேட்டுக்கலாம் மோட்சம் தான் இருக்கிறதுக்குள்ள டிஃபிகல்ட்டுன்னு நினைச்சுப்போம் ஆனா அதுவுமே சுலபம் யாருக்குன்னா பாத சரோஜ பாஜாம் ஜனானாம் யார் யாரெல்லாம் உன்னுடைய திருவடி தாமரை அடைக்கலம் அடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அஹ் அதாவது தேங்கரிச்ச இங்க உன்னுடைய பகவானுடைய பாத திருவடி தாமரை அதை பாஜாம் சேவிப்பவர்களுக்கு சதுர்ஷு அர்த்தேஷு நான்கு புருஷார்த்தங்களில் இந்த அர்த்தங்கிறது இந்த இடத்துல வந்து தர்ம அர்த்தால இருக்கக்கூடிய அர்த்தம் இல்ல புருஷார்த்தம்னு எடுத்துக்கணும் சோ சத்துர்ஷு அர்த்தேஷு நான்கு புருஷார்த்தங்களில் அஹ் கஹா எந்த புருஷார்த்தமானது சுதுர்லபா கஹ நு துர்லபா நூனா எதுத்தான் துர்லபமா இருக்க முடியோஹே ஈஷ ஈஸ்வரனே ஆனாலும் அப்படி இருக்கும்பொழுதும் சோ விச் மீன்ஸ் உத்தவர் வந்து இந்த மொமெண்ட்ல என்ன கேட்டாலும் பகவானுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் ஈஸியா கொடுத்துடலாம் அவருக்கு ஏன்னா நித்தம் பகவானுடைய பாத சேவையில ஈடுபட்டு இருக்கார் உத்தவர் ஆனாலும் ந அஹம் பிரபுணோமி நான் எதையும் கேட்கவில்லை நான் எதையுமே கேட்கல ஹே பூமன்னு பூமாங்கிறது பகு அப்படிங்கிறது ஒரு அஹ் பாவம் பகுத்துவம் அப்படின்னா பூமான்னு அர்த்தம் எல்லாத்துலயுமே வந்து சர்வக் சர்வ வித்து எஸ் எஞானமயம் தபா இவர் வந்து எல்லாமே ஒரு ஒரு எக்ஸலன்ஸ் ஒரு பிணக்கல் அப்படிங்கறதுக்கு பூமான்னு சொல்றோம் சோ அப்படி பகவான வந்து சொல்லும் பொழுது எல்லாமே இருக்கு அதனால ஒன்ன சேவை பண்ணோம்னா எதுவண்ணாலும் நம்மளால அடைய முடியும் ஆனாலும் ததாபி ந அகம் பிரவ்ணோமி நான் எதையும் கேட்க தயாரா இல்லை ஏன்னா தனக்கு வந்து அப்ஜெக்டிவ் போடுறது எப்படின்னா நிஷேவன உற்சுகோஜைய தாமரை திருவடி அதை நிஷேவன சேவை புரிவதற்கு உற்சுக ஆவலுடன் கூடினவனாக இருக்கிறேன் எனக்கு வந்து உன்னுடைய திருவடியை வந்து சேவிக்கணுங்கிறது தான் எனக்கு இங்க பிரைம் கோல் வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் இந்த இதுல பத்தாவது ஸ்கந்தத்துல காளிய மர்தனமான ஒண்ணு அதாவது காளியனுடைய ஒரு இதை கேட்கும் பொழுது நாகபத்னிகளுடைய ஸ்துதி இருக்கு அந்த இடத்துல அவ ந நாகபிருஷ்டம் நச்ச சார்வபோமம் ந பாரமேஷ்டியம் ந ரச ஆதிபத்தியம் ந யோக சித்திஹி வா வாஞ்சந்தி யத் பாத ரஜ பிரபன்னாக யாருனுடைய பாத தூளி அதுல பிரபத்தி அடைந்தவர்கள் பிரபன்னாக அதை அடைந்தவர்களே நாகபிருஷ்டம் ஆசைப்படுவது இல்ல சர்வபூமம் இவ்வுலகத்துல வந்து ஆளணும்ங்கிற ஒரு ஆசையும் இல்லை அவளுக்கு பாரமேஷ்டியம் பாரமேஷ்டியம்னா அவங்களுக்கு வந்து பரமா பிரம்மா பரமேஷ்டி இருக்காரு பிரம்மாவனுடைய ஒரு பொசிஷனும் அவங்களுக்கு அவர்களுக்கு வேண்டாமா ரசாதிபத்தியம் ரசன பூமி பூமியினுடைய ஆதிபத்தியமும் வேண்டாம் சார்வபோமா நம்ம வந்து எல்லா முப்புலகத்துக்கும் அதிபதியாக இந்திரன் போல ஒரு பதவியும் தேவையில்லை இங்க ரசாதிபத்தியம்னா இந்த உலகத்தினுடைய ஒரு அதிபத்திய ஆதிபத்தியமும் தேவையில்லை யோக சித்தியும் வேண்டாம் அப்புனர்பவம் எனக்கு வந்து ஜென்மாவே வேண்டாம் அப்படின்னு கேட்கறது இல்லையா ஏன்னா ஒவ்வொரு ஜென்மாவும் எனக்கு எடுத்து உனக்கு வந்து பக்தி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்மா நீ கொடுத்தேன்னா கூட ஓகேதான் அப்படி கேக்குறாவா நான் ஆன்சந்தி எது பத ரஜ் எத்ஜப் பிரபன்னாக அதே இங்க வந்து உத்தவரும் அதே ஐடியாலதான் பவத் பதாம் போஜ நிஷேவன உற்சுகா உன்னுடைய திருவடி தாமரைய சேவிக்கணுங்கிற ஒரு ஆவலுடன் கூடினவனான நான் அகம் அப்படி இருக்கிறதுனால உம் நாலு புருஷார்த்தங்கள்ல நீ எதை கொடுக்கறேன்னு சொன்னாலும் எனக்கு வேண்டாம் தேவையில்லை ஏன்னா உன்னுடைய பக்தி தான் எனக்கு வேணும்

அஜானி மாற்ற காம அஹம் கிந்து நிஷேவன உத்க அகடமான ஆச்சரணம் திருஷ்வா மே மோகி அத்தானம் தேஹி இது பிரார்த்திக்கும் ஆஹ இவருக்கு வந்து இன்னும் அந்த சதுஷ்லோகி பாகவதத்தை பாகவத சொல்லல சொல்ல போறார் இனிமேதான் பகவான் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் இருந்தாலும் சில சந்தேகங்கள் இருக்கு அதை நிவர்த்தி பண்றதுக்காக நான் வந்திருக்கேங்கிறதுக்காக சொல்றாரு அவர் ஏன்னா சுவ அஜ்ஞான நிவர்த்தி மாத்திர காமாக அகம் உத்தவர் வந்து அஹ் நான் என்னுடைய அஜானத்தை போக்கணுங்கிறது மாத்திரம் எனக்கு விருப்பம் இல்ல உன்ன சேவிக்கணுங்கிற ஒரு ஆவலுடையவனாக இருக்கேன் உன்னிடத்துல அகட்டமான ஆச்சரணம் திருஷ்டுவா அதாவது சேர்க்க முடியாத சில செயல்களை நான் பாக்குறேன் முன்னாடியே இதை பலதரம் டிஸ்கஸ் பண்ணிருக்க சுகர் சொல்லியிருக்கிற இடத்துலயும் பரீட்சித்து சொல்ற இடங்கள்லயும் நிறைய இடங்கள்ல இது முன்னாடி வந்திருக்கு அதே இங்க உத்தவர் டைரக்டா பகவான்ட்ட கேட்கிறார் ஏதோ சில விஷயங்கள் ஒட்டாத மாதிரி இருக்கு உனக்கோ கர்மாவில ஆசை இல்லை ஆனா நீ செயல்களை பண்ற உனக்கு ஒன்னிடத்திலேயே ஒரு ஆசை சுவாத்மனி ரத்தம் நீ எப்படி பெண்களோட இருக்கிற மாதிரி ஒரு இது இப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல கேட்க போறாரு அதனால அகடமான ஆச்சரணம் திருஷ்டுவா மே மோகா பவதி எனக்கு சில ஒரு மோகம்ங்கிறது இருக்கு அந்த மோகத்தை போக்குறதுக்கு உண்டான ஒரு தத்துவஜானத்தை நீ கொடு அப்படிங்கறதுக்கு இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் உத்தவர் பேசுறதுக்கு कोनु ईश ते पाद सरोज भाजाम सुदुर्लभो अर्थेषु चतुर्षु अपि इह तथापि नाहं प्रवृणोमि भूमन भवत्पदां भोज निशेवण उत्सुकः कर्माणि अनीहस्य भवो अभवस्यते दुर्गाश्रयो आथ हरिभयात् पलायनं कालात्मनः यत् प्रमदायुत आश्रमः स्वात्मन रतेहे खिद्यति धीहि विदाम इह इह इबुलगत्तिल விதாம் விதுஷாம் வித்வான்களினுடைய தீஹி புத்தியானது ரொம்ப ஒரு ஒரு வருத்தப்படுறது கொஞ்சம் உறுத்தல்கள் இருக்கு மைண்ட்ல என்னத்தினால அப்படின்னா உன்னுடைய ஒரு அஹ் விவகாரங்களை பார்த்துட்டும் இந்த மாதிரி எங்களுக்கு அதாவது அஸ்ய தே கர்மாணி அபவசி பவஹ் அதுக்கப்புறம் காலாத்மன அரிபயாத் பலாயனம் அதுக்கப்புறம் யத் பிரமதாயுத ஆசிரம இது எல்லாமே எங்களுடைய புத்தியை அதாவது விது வித்வான்களினுடைய ஞானிகளாக இருக்கக்கூடியவர்களின் புத்தியை கொஞ்சம் அது கலக்கம் ஒரு உறுத்தல் மாதிரி இருந்துட்டு இருக்கு இதை நீ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா சரியா இருக்குமேங்கிறார் என்னென்ன கேக்குறாருன்னா நீயோ அநீகா எந்த ஒரு ஈகா ஒரு ஆசைங்கிறது கிடையாது நிஸ்பிருஹசிய அதாவது அந்த அகட்டமானம் ஆச்சரணம்ங்கிறது என்னதுங்கிறத காண்பிக்கிறாருங்க அநீகசிய கர்மாணி அநீகசிய ஈகாங்கிறச்சு ஒரு ஆசை ஆசை இருந்தாதான் கிரியைக்கு பிரவர்த்திப்போம் நமக்கு வந்து ஒரு விஷ விஷயத்து மேல ஒரு ஏதோ சம் சார்ட் ஆஃப் கியூரியாசிட்டி இருக்கணும் இல்லைன்னா ஒரு அஹ் விருப்பமுங்கிறது இருக்கணும் அந்த விருப்பமோ கியூரியாசிட்டியோ இருந்தாதான் அதை நோக்கி நம்ம வந்து செயல்பட ஆரம்பிப்போம் அதுதான் செயலுக்கு முதல் காரணம் பகவான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணும் பொழுதே சத்தப்போ தப்பியத அவர் மனசுல ஒரு ஒரு விஷயத்த நினைச்சார் அதுக்கப்புறம் தான் பகுசியம் பிரஜாயையத்தீன்னு நினைச்சுன்றதுக்கு அப்புறம் தான் மாயைய கையில எடுத்துக்கிறார் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றார் அப்போதான் கிரியையுடன் சேர்ந்தவராக ஆகிறார் அப்போ நிஷ்கிரியன் நிஸ்பிருஹா உனக்கு ஆசையும் இல்லை ஆகையினால் நிஷ்கிரியஸ்ய கிரியையும் இல்லாத உனக்கு எவ்வாறு கர்மாணி எப்படி நீ வந்து செயல்களை செய்கிறாய் எப்படி உன்ன உன்னிடத்துல செயல்கள்ங்கிறது ஒரு விஷயம் இருக்கோ இல்லையோ அது எங்க புத்திய வந்து கொஞ்சம் ஒரு உறுத்தல உண்டு பண்றது அநீகசிய தே உன்னுடைய விருப்பம் இல்லாதவரான உங்களுடைய கர்மாணி செயல்கள் ஒண்ணு அபவசிய ஜன்மாவே இல்லாதவராக அஜகா பிறப்பற்றவராக இருக்கக்கூடியவர் அனந்தா இப்படி இருக்கிற உங்களுக்கு பவஹ பலதரம் அவதாரம் எடுத்து ஜென்மான்னு காண்பிக்கிறேன் என்னமோ அஹ் கர்ப்பவாசம் செய்த மாதிரி யாதவாபிதல வந்து அவர் முப்பது ஸ்லோகத்துக்கு வர்ணிக்கிறார் தேவகியனுடைய கர்ப்பத்தை எப்படி பகவான் வந்து ஒரு திவ்யமான ஒரு உருவம் எடுத்து அந்த கர்ப்பத்துல இருக்காருன்னுட்டு வர்ணிக்கிறார் அது போல இதுல கம்சனுடைய வீட்டுல ஒரு ஞான கலே சரஸ்வதி இவம்பர் ஞானியா ஆனா கெட்டவனா இருக்கக்கூடிய ஒருவன் இடத்துல சரஸ்வதி இருந்தான்னா அந்த சரஸ்வதி என்ன கஷ்டப்படுறான் ஐயோ நல்ல வாக்கு இருக்கே நல்ல ஞானம் இருக்கே ஆனா இப்படி ஒரு துஷ்டனா இருக்கானேன்னு சரஸ்வதி எப்படி வருத்தப்படுவோளோ அந்த மாதிரி தேவகி இருந்தாலாம் இதுல கம்சனுடைய வீட்டுல

காலாத்மனகா காலமே ஆத்மாவாக இருக்கக்கூடியவர் விச் மீன்ஸ் கால சரீரம் இந்த காஸ்மிக் டைம்னு நம்ம எடுத்துட்டோம்னா அது பகவத் சரீரம் காலம் ஆத்மனாக இஸ் காலமுறதுங்கிறோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்ற சொல்லும் பொழுது பகவானே கால ஸ்வரூபமாக இருக்கும் பொழுது இதெல்லாம் ஒன் ஆஃப் த இன்எக்ஸ்பிளிக்கபிள் திங்ஸ் இதுக்கு வந்து அனந்தம்னு சொல்றோம் காலத்துக்கு வந்து ஒரு ஆதியும் இல்லை அனந்தமும் இல்லைன்னு சொல்லக்கூடியது கர்மா காலம் பகவான் ஜீவன் ஒரு அஞ்சு விஷயங்கள் சொல்றோம் ஜகத்து இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லைங்கிற மாதிரி காலம் அதுல ஒண்ணு அப்போ அந்த காலமுங்கிறது இஸ்இக்வல் டு போட்டு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிறோம் காலாத்மனகா தவ கால ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவரான உங்களுக்கு துர்க ஆசிரியாக நீ போய் ஒரு கோட்டையில அடைக்கலம் புகுழுவதும் அதாவது அதுக்கப்புறம் அத பலாயனம் ஓடுவதும் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அவர் போய் ஒரு ஃபோர்ட்ல இருப்பார் அங்க வந்து தாக்குவார் அதுக்கப்புறம் திருப்பி ஓடுவர் திருப்பி இன்னொரு இடத்துக்கு போறாரு அப்படித்தானே ஆச்சு மதுரையில இருந்து அவர் வந்து துவாரகைக்கு போகிறதுங்கிறது ஜராசந்தனுக்கு பயந்துண்டுங்கிற மாதிரி தானே காமிச்சார் எதுக்கு காலத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னா ஒரு என்ன ஆக போறது பின்னாடி ஜராசந்தனுக்குன்னு நன்னாவே தெரியும் பகவானுக்கு காலமுங்கிறது அவருடைய கையில இருக்கும் பொழுது எப்படி வேணாலும் இவர் வந்து காலத்தை மேனுப்புலேட் பண்ணி பண்ணிக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக உலக உலகத்துக்கு வந்து தான் ஏதோ சத்ருந்து கோட்டையில அடைக்கலம் அடைஞ்சா மாதிரியும் எதிரிகள் இருந்து ஓடுற மாதிரியும் காமிக்கணும் அவசியமே இல்லையே காலத்து கைவசம் எடுத்துண்டு இந்த காலம் இன்னைக்கு உனக்கு ஓவர் அப்படின்னு சொல்லி ஜராசந்தன போக்கடிச்சிருக்கலாமா இல்லையா அந்த அத்தனை சக்தி உடையவர் பகவான் என்னத்துக்காக இந்த மாதிரி ஒரு லீலைய காமிக்கணும் அப்படின்னு உத்தவருக்கு சந்தேகம் உத்தவர் வந்து எனக்கு ஒரு சந்தேகம் சொல்றதுக்கு பதிலா தீர்விதாம் அதாவது விதாம் வித் வித்வானா இருக்கக்கூடியவா இதெல்லாம் பத்தி யோசிக்கிறான் எனக்கு கவலை இல்லை நீ என்ன பண்ணியோ பண்ணிக்கோ ஓகே நான் வந்து உன்னுடைய பாத சேவனத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறவன் அதனால ப்ராப்ளம் இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு உத்தவர் ஆனா சில ஞானிகளுக்கு ஏன்னா ஞானீச்ச பரதர்ஷவர் தானே சொல்றாரு பக்தன் ஒருவன் அதே சமயத்துல ஞானியும் இருக்கான் ஒரு முமுக்ஷு என்னை அழைகிறான்னு தானே வந்து சொல்றாரு அதனால ஞானிகளுக்கு இது வந்து கொஞ்சம் உறுத்துறது இந்த மாதிரி ஒரு ஒரு இருக்கக்கூடிய சில சோ காலத்தை தன்வசம் எடுத்துக்கொண்டிருக்கும் காலஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவானுக்கு உனக்கு தே அரிபயாது சத்ரு பயத்தின் காரணமாக துர்கா ஆசிரியா பலாயனம் சோட்டைய அன்றதும் ஓடுவதும் இது கித்தியதி அங்க போய் அன்வயம் அப்புறம் சுவாத்மன் ரதேஹே சுவாத்மன் வேர்டு நம்ம முன்னாடி ரெண்டு மூணு தடவை பார்த்திருக்கோம் சுவாத்மனி அப்படிங்கிற அர்த்தத்துக்கு சுவாத்மன் அப்படின்னு இது வந்து ஆர்ஷப் பிரயோகம் சுவாத்மனி தன்னிடத்தில் ரத்திகி ஆத்மாராமாக ஆத்மனி ரதாக தன்னிடத்திலேயே சந்தோஷத்தை அடையும்பவர் ஏன்னா ஆத்மாதான் உங்களுக்கு சுகஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் அந்த ஆத்ம ஞானத்துல ஆத்மஸ்வரூபத்துல தடைச்சு இருக்கக்கூடியவான பகவான் ஆத்மனே ரத்திகி வெரி ஹாப்பி வித்இன் யோர் செல்ஃப் அப்படி இருக்கும் பொழுது எது பிரமதா ஆயுத ஆசிரம பிரமதா பெண்கள் பல விதமான பெண்கள் அதாவது அயுதங்கிறது வந்து தச சகசிரம்னு பேரு பத்தாயிரம் நமக்கு வந்து பிளஸ் அப்படிதானே நம்ம வந்து பகவானுக்கு மனைவிகளை வந்து கனெக்ட் பண்றோம் நரகாசுரனுடைய காராகிரகத்துல இருந்து அவளை விடுவிச்சு எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறார் எல்லாரோடையும் ஒரே சமயத்துல கல்யாணம் பண்ணிட்டு பாணிகிரகம் பண்ணிட்டு ஒவ்வொருவருடன் அவரவருடைய ஒரு ட்ரெடிஷனுக்கு ஏத்த மாதிரி கிரகஸ்தாசிரமத்தையும் நடத்தி அமிச்சாருன்னு இருக்கு அயுத பிரமதானாம் கிரு பிரமதைகி சகா பிரமதாபிகி சகா பத்தாயிரத்திற்கும் மேலான பெண்களுடன் கூட ஆசிரம கிரஸ்தாசிரமத்தை நடத்தியவராக எப்படி நீ காமிக்கிற அவர் ஏதோ ஆசைப்பட்டு நாலு பேரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறது இல்லைங்க உனக்கு ஒன்னிடத்துல ஒரு ரத்தி நீ எப்பொழுதும் ஆத்மனியேவ சந்துஷ்டகா இன்னொரு இருந்து சந்தோஷம் போகணுங்கிற அவசியம் இல்லை பஹ்விபிகி ஸ்திரீபிகி கிரஸ்தாசிரமஹா இது இக அஸ்மின் விஷயம் இவ்வுலகத்துலன்னு எடுத்துனேன் அஸ்மின் விஷயம் இந்த விஷயத்துல விதுஷா அபி தீ சம்ஷயேன கித்யதிங்குற விதுஷாம் விதாம் வித்வான்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அவரோடைய புத்தி வந்து ஒரு சம்சயத்தினால வந்து வ வருத்தப்படுறது என்னன்னா ஜெனரலி ஒரு ஆஹ் நிறைய படிச்சு ஞானம் வந்து தியானம் பண்ணி யோகத்தில் வந்து உங்களுக்கு வந்து அஹ் தாரணா தியானம் சமாதி எல்லாம் ரைட்டு ஆனால் கடைசியில சில சமயம் உங்களுக்கு வந்து இந்த ஆஹ் விபரீதமான சில சம்சயங்கள் விபரீதமான புத்திகள் ஏற்படலாம் அதை போக்குறதுக்கு ஒரு குருவனுடைய ஒரு டச் நமக்கு தேவை அந்த குரு வந்து இதுதான் இதுதான்னு சொல்லும் பொழுது ஸ்ரத்தையோட நம்ம அந்த குரு கேட்கும் பொழுது அந்த ஸ்ரத்தாங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய சம்சயங்களை நீக்கி என்ன சந்யாசிரம சன்னியாச ஆசிரமத்துக்கு போயிருந்தா கூட அந்த கடைசி ஸ்டெப்பு வர்றதுக்கு அந்த குருவனுடைய ஒரு கட்டாட்சம் தேவை இங்க பகவானே உத்தவருக்கு குருவாக இருக்கார் அந்த ஸ்டேஜுக்காக இங்க வந்து இந்த பூர்வ போட்டு கேள்விகளை கேட்கிறார் உத்தவர் கர்மாணி அநேகசிய भवो अभवस्यते दुर्गाश्रयो अथ अरिभयात् पलायनं कालात्मनो यत् प्रमदायुताश्रमः स्वात्मन्रतेः खिद्यति विदाम् इह मन्त्रेषु माम् वा उपहूय यत्त्वम् अकुण्ठित अखण्ड सदात्मबोधः पृच्छेः प्रभो मुग्ध इव अप्रमत्तः इव तन्नः मनः मोहयति इव देव இவ் இவருக்கு வந்து இந்த கர்மா அந்த மாதிரி எல்லாம் மோகம் ஏற்படல அதெல்லாம் வந்து வித்வான்களுக்கு அப்படிங்கிற உத்தவர் போன ஸ்லோகத்துல ஏதோ வந்து உனக்கு ஸ்பிருகாவே இல்ல கிரியையே இல்ல ஆனாலும் நீ கிரியை செய்யறியே சுவாத்மனி ரதா பெண்களோட நீ வந்து ரமிக்கிற மாதிரி ஒரு காட்சியை கொடுக்கற ஏதோ ஓடுற இதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது மாம் மோகயத்தி நக மனஹ எங்களுடைய என்னுடைய மனதை மோகிக்க வைக்கிறதுங்கிறது எதுன்னா மந்த்ரேஷு மந்த்ராலோச்சனை பண்றேன்னு சொல்லி என்ன வேற கூட்டு கூட்டு நீ வந்து கேக்குறவர் கேள்வி எது போல கேட்டேன்னா முக்த இவ என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் அப்பிரமத்தகா ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரியும் ரொம்ப எனக்கு வந்து டவுட் இருக்கு பிரமத்தகான்னு ஆக்சுவலி விதவுட் எனி கான்சன்ட்ரேஷன் ஏதோ நமக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் நம்ம ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுக்கணும்ங்கிறதுக்காக கூப்பிட்டான் அவன் கான்சென்ட்ரேஷனே என்கிட்ட இல்லைன்னு இல்லை அப்பிரமத்தக அவகித தான் சொல்றத நான் சொல்றது நீ வேற வந்து ஒரு கவனத்தோட கேட்ட தெரியாதவன் போல நீ கேட்ட இதுதான் என்ன மோக வைக்கிறதுங்கிற அது எனக்கு புரியலையேங்கிறார் உத்தவர் மந்த்ரேஷு மந்திரங்கள் அதாவது மந்திரம்னா மந்த்ராலோசனை ஜராசந்தன் வதம் போதும் சிசுபாலனை வந்து கொல்றதுக்காக போகணுமா இல்ல யாகத்துக்கு போகணுமான்னு ஸ்ரீபாலவதம் காவியத்திலேயே வந்து ரெண்டாவது சர்க்கம் பூரா மந்திராலோச்சனை தான் பொறுமையா பகவான் கேட்பார் பகவான் வந்து நாலே ஸ்லோகத்துல தன்னுடைய முன்னுரையை முடிச்சிருவார் அந்த சர்க்கத்துல பார்த்தோம்னா நாலு ஸ்லோகம் என்ன பண்ணணும் வாட் இஸ் த இது அப்படின்னு உடனே கிடுக பல்ராமன் மூணே பேர் தான் உட்காந்துட்டு இருப்பா பல்ராமர் உத்தவர் கிருஷ்ணர் மூணு பேர் அப்ப பல்ராமர் வந்து முதல்ல தான் வந்து பேச ஆரம்பிச்சிருவார் முதல்ல போய் சிசுபாலன்னு அடி அவனை வைக்காத அங்க விட்டு வைக்காத அப்படின்னு ஆரம்பிச்சு கிடு 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 கிடுன்னு பேசுவார் பல்ராமர் அப்புறம் பொறுமையா உத்தவர் வந்து ஒரு நாற்பது ஐம்பது ஷோகன் சொல்லுவார் அங்க பின்னாடி ரொம்ப அழகா இருக்கும் உத்தவர் பேசுறது அந்த இடத்துல ரீசனிங் அவுட் பண்ணுவார் நீ சொல்றது எல்லாம் ரைட்டு தான் ஆனா அதுக்குன்னு ஒரு சமயம் வரும் அந்த சமயத்துக்கு காத்துண்டு அடிக்கிறவன் தான் இதெல்லாம் என்ன பகவானுக்கு தெரியாதான்னு உத்தவர் சொல்லிதான் தெரியணுமா என்ன முக்த இவ பிரிச்சேஹ அக்னவது முக்தனா ஒரு இன்னசென்ட் பர்சன் அல்லது ஒண்ணுமே தெரியாதவன் போல அஜ்ஞானி மாதிரி நீ வந்து ஹே பிரபோ நீ என்ன கேட்டீர் மந்திரேஷு மந்திராலோச்சனைகள் பிரஸ்துதேஷு சச்சு மந்திராலோச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன கூப்டம்ச்சு எப்படி உத்தவர் ரசிக்கிறார் வரங்கோ மாம் ஆகூங்க என்ன கூப்பிட்டு வேற எது துவம் பிரிச்சேகே ஹே பிரபோ நீ என்ன என்ன கேட்டியோ அது தத்து நகா மனஹா மோகையத்தி இவ அது என்னோட புத்தி அப்படியே வந்து மோகிக்க வைக்கிற மாதிரி இருக்கே என்ன இப்ப ப்ராப்ளம் அதுலன்னா மூணு அட்ஜெக்ட் ஒன்னு தேவான்னு சொல்றார் எல்லாருக்கும் அப்படியே தீவ்யத்தை பிரகாசத்தை ஞானத்தினால பிரகாசிக்க கூடியவரான பகவான் பிரபோ என்னை ஆளும் பிரபு நீ அந்தரியாமியா இருந்துன்னு இருக்க இப்ப நான் வெள்ள சொல்லிதான் உனக்கு தெரியணுமா எனக்குள்ள இருந்துட்டு என் மனசுல என்ன தோன்றதுங்கறத உனக்கு தெரியாதா ஏ பிரபோ அடுத்தது அகுண்டித அகண்ட சதாத்ம போத எஸ் சர்வஜா சர்வவிது எஸ்ய ஜானமயம் தப யாரு சர்வஜனாக இருக்கக்கூடியவன் எல்லாத்தையும் அறிந்தவன் ஊகா போக ஞானத்தை கொண்டவன் யாரு எல்ல யாருடைய ஞானம்ங்கிறது ஒரு அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயமுமே அவருடைய மனசுல ஒரு ஈகா ரூபமாக ஜானர ரூபமாக இருந்ததுதான் இது உலகமாகவே மாறி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுட்டு இங்க சொல்ற அகுண்டித அகுண்டிதங்கிறது அஹ் காலாதினா அகண்டகா காலத்தினால பிரிவினை அடையப்பட்ட ஒரு ஞானம் அல்ல இது புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அகுண்டிதானா ஸ்ரீதர சுவாமி அவட் இது என்ன பேராபிரைசிங் எப்படின்னா காலாதினா காலம் முதலிய காலம் திக்கு முதலியவைகளினால் அகண்ட கண்டம் அதாவது பார்ட்ஸா ஆகாமல் இருக்கக்கூடியது இப்ப நம்மளுடைய ஞானம் எடுத்துட்டோம்னா நம்மளுடைய நாலெட்ஜுங்கிறது இஸ் டிஃபைன்ட் பை காலம் திக்கு தேசம் காலம் தேசம் நம்மளுடைய ஒரு ஸ்வரூபம் இவைகள்னால ஒரு

எந்த இடத்துல நம்ம இருக்கோமோ அங்க அவைலபிலிட்டியை பொறுத்து அந்த கம்ப்யூட்டர் பத்தின நாலேஜ் நமக்கு தெரிய போறது அல்லது இந்த ஒரு புஸ்தகத்தை பத்தின நாலேஜ் நமக்கு தெரிய போறது ஸ்வரூபம் எவ்வளவு தூரம் நமக்கு பார்த்து புரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால பாத்துக்க முடியும் இதனால நம்மளுடைய ஞானம்ங்கிறது எப்படி இருக்குன்னா போதா அந்த போதம்ங்கிறது இட் இஸ் கண்ட பீஸ் மீலா தான் நமக்கு வந்து ஞானம்ங்கிறது மைண்ட்ல இருக்கு பகவான் அப்படியே ஹோல்சமா பாக்குறாரு சில பேர்லாம் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் பாக்குறச்சு நம்ம என்னமோ வெளியில மானிட்டர்ல இருக்கிறத மாத்திரம் பார்க்குறோம்பா சில பேர் அந்த ஹார்ட்வேர்ல இருந்து வெளியில வந்து இருக்கக்கூடிய அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வரையும் எல்லாத்தையும் பார்க்குறாங்கிறா ஒரே சமயத்துல கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மேக்ரோ லெவல்ல அவளால பார்க்க முடியிற ஒரு சக்தி இருக்குங்கிறா அது நமக்கு இல்லையே ஆனா அவளுக்குமே பார்த்தோம்னா இதே பெரிய சிஸ்டம்ஸ்ல ஒர்க் பண்றவா தே மைட் நோ ஈவன் மச் பெட்டர் நோஸ் வந்து இட் இஸ் டிஃபைன்ட் பை டைம் எப்படி இருக்கு இந்த ஆகாஷ ஸ்வரூபமாக இருக்கிறான் எல்லாமே அவனுடையதாக இருக்கும் பொழுது அவனாக இருக்கும் பொழுது இங்க எங்க பார்ட்டு வருதுல என்னே அவன் அதனால அந்த அகுண்டித சதா அகண்ட சதா ஆத்ம போதா எப்பொழுதுமே அவனுக்கு வந்து சர்வதா சதாத்மாங்க நல்ல விதமான ஒரு ஆத்மான அர்த்தம் இல்லை அந்த இடத்துல சத்து சத்ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் ரஹிதா போதகா வித்யாசக்தி எஸ் ஏ யாருடைய வித்யாசக்தி ஆனது போதகா ஆத்மஸ்வரூபமாக இருக்கு சம்சயம் எல்லாமே அற்றதாக இருக்கக்கூடியது அகுண்டித ஒரு அப்பழுக்கற்றதாக காலத்தினால் கண்டிதம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு நாலெட் பகவானுக்கு இருக்கு ஞானம் அப்படிப்பட்டவர் இவ்வளவு அப்ஜெக்டிவ் கொடுத்துட்டு அவர் எப்படி சொல்றாரு முக்த இவ ரொம்ப சாதாரணமா என்னமோ அக்னியவத்து ஒரு அக்ஞானி கேட்கிற மாதிரி என்கிட்ட நான் இப்ப என்ன பண்ணனும்னு கேட்கிறான் பகவான் மந்திராலோச்சனை பண்ணும் பொழுது என்ன பண்றதுன்னு தெரியலங்கிற இல்ல நான் என்ன சொல்றேங்கிறத கவனத்தோட வேற கேட்கறான் அர்த்தத்துல எடுத்துக்கணும் என்ன கூட கூப்பிட்டுங்கிற அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் அங்க ஒரு காக்கு என்ன கூட கூப்பிட்டு கேட்டானே அப்படின்னு அந்த மாம்பா உபகூய என்னையும் கூப்பிட்டு எத்வம் நீ அகுண்டித அகண்ட சதாத்ம போதகா ஒரு அமோகமான அதாவது வீண் போகாமல் இருக்கக்கூடிய கண்டனமே ஆகாமல் பார்ட்டிட் பேதமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆத்ம போதம் கொண்டவரான தாங்கள் ஹே பிரபோ முக்த இவ ஒண்ணுமே தெரியாதவன் போலும் அப்பிரமத்தக சன்னு கவனத்துடன் கூடியவராக இருந்து கொண்டு நீ எப்படி கேட்டிருச்சே என்ன ஒரு விஷயம் என்ன கேட்டியோ அது ஹே பிரபோ மனி என் மயக்குவது போல் இருக்கிறது மந்திர மாம் உபஹூயம் உபூயம் யம் அகுத்த அகண்ட சதாத்மபோத பிச்சே ஹே பிரபோ முதவ அப்பிரமத்தோ மனோ மோஹயானம் பரம் பிரகாசம் கஸ்மை பகவான் சமகிரம் அபிக்ஷமம் நோ கிரகணாய்த்துனம் தரேமா எனக்கு வந்து தகுதி இருந்தது நீ தீர்மானம் பண்ண எனக்கு அந்த உபதேசத்தை பண்ணுங்கிற பாகவதத்தை இத்தனை சொல்லியும் பகவானே உனக்கு இது கடைசி ஜென்மா நான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லுன்னுட்டு கால் மேல கால் போட்டுன்னு உட்காந்து கேட்கல அதுதான் எனக்கு அந்த ஒரு தகுதி இருந்ததுன்னு நீ தீர்மானம் பண்ணேன்னா நகா கிரகணாய அபி எனக்கு வந்து அதை கிரகிக்கணும் கிரகணாய நான் கிரகிப்பதற்கு க்ஷமம் எதி எனக்கு வந்து ஒரு யோகியதை இருக்குன்னு நீ தீர்மானம் பண்ணேன்னா தருகி வத அஞ்சசா டைரக்டாவே நீ எனக்கு சீக்கிரமாக எனக்கு கூறு அப்படி இல்லைன்னா சிரமம் இல்லாமல் எனக்கு வந்து எவ்வளவு அனாயாசமாக நான் வந்து விரிஜினம் தரேம ததா வத அப்படி எடுத்துக்கலாம் சோ அஞ்சசா எது அஞ்சசா விரிஜினம் தரேம எவ்வாறு நாங்கள் அனாயாசேன ஒரு பிரயாசமே இல்லாமல் விருஜினம் இந்த துக்கத்தை நாங்கள் தர தரையம தாண்டுவோமோ நாங்கள்ங்கிறது தன்னை சொல்லிக்கிற ருத்தவர் அவ்வளவுதான் அப்படி எனக்கு அந்த ஞானத்தை நீ கூறு எப் என்ன ஞானம் அது அஹ் ஸ்வாத்ம ரஹப் பிரகாஷம் பரம் ஞானம் அஹ் கஸ்மை பகவான் சமக்ரம் புரோவாச்ச சமக்ரம் எல்லா ஸ்வாத்மர பிரகாசம் ஆத்மாவினுடைய ரகசியம் அந்த ரகசிய தத்துவத்தை பிரகாசம் தெரிவிப்பதாக பிரகடனப்படுத்தும் வகையில் இருக்கும் பரம் ஜானம் அந்த ஒரு அல்டிமேட் நாலெட்ஜ் இருக்கு அந்த சுப்ரீம் நாலெட் அத வந்து சமக்ரம் முழுமையாக கஸ்மை இந்த கஸ்மைங்கிற வேர்டு வந்து பிரம்மாவிற்குன்னு அர்த்தம் ஆஹ் கஸ்மைங்கிறச்சி பிரம்மனே சர்வநாமத்துவம் ஆர்ஷம் அப்போ காய அப்படின்னு வரணும் ஏன்னா ராமஹா ராமாய வரா மாதிரி ராமனுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி காய இப்ப பிரம்மனே பிரம்மாவிற்கு அப்படின்னு வரணும் சர்வநாம சப்தம் இல்ல சர்வநாம சப்தத்துக்கு ஒன்பிதான் ஸ்மை வரணும் கிம் சப்தத்துக்கு மாத்திரம்தான் கஹா யார் அப்படின்னு கேட்டோம்னா யாருக்கு கூறினாயோ அப்படின்னு இருக்கு வேற இங்க வந்து அது ஆர்ஷம்னு ஆர்ஷ பிரயோகம்னு எடுத்துருந்தோம் சோ பிரம்மாவிற்கு ஹே பகவான் நீ கூறினாயோ பர்த்தக பிரபுவே எனக்கு நகா நான் என்னுடைய கிரகணாய கிரகணத்திற்கு அபிக்ஷமம் அது வந்து உடையதாக இருக்குமே எனில் அப்படின்னு நான் அறிந்து கொள்வதற்கு யோக்கியதை உடையவனாக நான் இருந்தேனே எனில் அஹ் அஹ எது விரிஜினம் அஞ்சசா தரேம தத் வத எந்த ஒரு விஷயத்தினால எந்த ஞானத்துனால உரிஜினம் விரிஜினம் விரிஜினஹா துக்கம் இங்க வந்து சம்சார துக்கத்தை எடுத்துக்கணும் கார்த்தால எழுந்ததுல இருந்து எனக்கு ஒரே டவுனா இருக்குங்கிற துக்கத்தை போக்குறதுக்கு இல்ல அதுக்கும் உண்டு அதுக்கும் பகவானுடைய சிந்தனை போறோம் இப்ப ஏற்பட்ட ஒரு உபதேசம் வந்து அப்புறம் அத உபதேசம் வந்து நமக்கு சம்சார துக்கத்தை தாண்டுவதற்காக சோ ரிஜினம்ங்கும் பொழுது இந்த ஜென்மா புனர்ஜென்மாங்கிற ஒரு சைக்கிள்ல இருந்து நம்ம வந்து விளைவரத்துக்காக எது சுலபமாக இருக்குமோ அதை சுலபமாக அஞ்சசா தரேம் அஞ்சசாங்கிறது அனாயாசேன எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்மளால வந்து தாண்ட முடியுமோ அதை வதக்கூடுங்கள்

தாமரைக்கண்ணன் ஆன அந்த பகவான் ஆதிதேஷ எனக்கு ஆதேசம் செய்தார் எப்படி மக்கியம் எனக்கு இப் இவ்வாறு என் மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை தெரிவித்தவனான எனக்கு சஹா பரஹ பகவான் இவ்வாறு ஆவேதித தெரிவித்த ஹார்த யாரால் இந்த ஹார்தகான ஹிருதயே பவம் ஹிருதி ஸ்திதஹா ஹார்தகா அபிப்பிராய என் மனதில் இருக்கக்கூடிய அபிப்பிராயத்தை நான் தெரிவித்தேன் அப்படிப்பட்டவனான மஹ்யம் எனக்கு உத்தவருக்கு சகா பரஹா பகவான் அந்த ப பரபிரம்மமான விஷ்ணுவான பரம்பொருடான புருஷோத்தமனான பகவான் அரவிந்தாக்ஷஹா அரவிந்தாக்சஹ எதுக்கு தாமரை போன்ற கண்கள்னு இப்படி மேபி அந்த கருணைய வந்து வெளிப்படுத்துறதற்காக அங்க வந்து சொல்றாரு நினைக்கிறேன் பகவானுக்கு ஜென்ரலி நமக்கு வந்து சொல்றவா எப்படி சொல்றாங்கிற வாளுடைய இன்டென்ஷன் நமக்கு புரிஞ்சுக்கணும்னா கண்ணை பார்த்தா புரிஞ்சுன்ற முடியும் ஓணுன்னு சொல்றாளா வாண்டா விருப்பா சொல்றாளாங்கிறத வந்து கண்ணில இருந்தே நமக்கு தெரிஞ்சிரும்ங்கிறதுக்காக அவர் வந்து கண்ணை ஐயோ இட்ஸ் ஜஸ்ட் ஒரு பொயிட்டிக்கா யோசிச்சு அரவிந்தாஷா தாமரை கண்களை உடைவனா தாமரை போன்ற கண்களை உடையவனான அந்த பரம்பொருள் ஆத்மனஹா பரமாம் ஆதிதேஷ அந்த நாலு ஸ்லோகங்கள்ல இருக்கக்கூடியது வந்து அவருடைய அந்த ஒரு நிலை அதாவது பிரம்மஸ்வரூபம் எப்படி மாயையை மேற்கொண்டது அந்த மாயையினுடைய ஒரு பிரிவினைகள்னால எப்படி இந்த உலகமானது உம் பிரிஞ்சுது சோ உலகத்துல இருந்து எப்படி அந்த பகவான நம்ம பார்க்க போறோம் இவரேவா அக்ரே இருந்தார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா முதல் முதல்ல இருந்தது ஒரே ஒரு பரம்பொருள் தான் அகமேவ ஆசம் அக்ரேன்னு ஆரம்பிக்கிறார் அந்த ஸ்லோகத்துல சோ நான் தான் முதல்ல இருந்தேன் அதுக்கப்புறம் மாயைங்கிறது ஏற்பட்டது மாயையினுடைய பரிணாமங்கள் அது இந்த உலகத்தினுடைய ஒரு அஹ் பரிணாமங்களா மா மாறித்து அப்படின்னு சொல்லி ஆஹ் டெபினட்டா இருக்கதான் இருக்கு அரவிந்தாக்ஷஹான்னு சொன்ன இடத்துல அஹ் சிலதெல்லாம் வந்து பேச்சினால வரணுங்கிற அவசியம் இல்ல கண் பார்வையினாலேயே உங்களுக்கு வந்து தீட்ச கொடுக்கலாங்கிறது இருக்கு சோ அரவிந்தாட்சா பரமாம் பரமாம்ஸ்தி ஆதிதேஷ அவர் ஆதேசம் செய்தார் அப்படின்னு உபதேசம் செய்தார் ச ஏவம் ஆராதித பாத தீர்த்தாத்து அதீத தத்துவ ஆத்ம விபோத மார்க்க பிரணமிய பாதோ பரிவருத்திய தேவம் அஹம் இஹ ஆகதா அஹ் இஹாகத்தோஹம் விரகாதுராத்மா சா ஏவம் அஹம் சஹா அஹம் வந்து இங்க சொல்லிக்கிறார் இப்போ இந்த மாதிரி எனக்கு வந்து உபதேசம் ஆத்ம தத்துவ உபதேசம் செய்தவரான அந்த பகவான் அவர்கிட்டேந்து நான் ஆத்ம தத்துவ உபதேசத்தை அடைந்து அவரை குருவா நினைச்சு அவருடைய பாத பூஜைய பண்ணி பாத பாதத்திற்கு நமஸ்காரம் செய்து விட்டு அவருக்கு ஒரு பிரதட்சிணமும் பண்ணிட்டு இப்போ இங்க வந்திருக்கேன் ஆனா இருக்கிற நிலைமை எப்படின்னா அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வர வேண்டிய ஒரு ஒரு நிலைமை அதனால வந்து அந்த விரகத்தினால ரொம்ப ஒரு துக்கத்தோட இருக்கக்கூடியவனாக இப்போ நான் இங்க வந்திருக்கேன்னுட்டு உத்தவர்ட்ட சொல்லி முடிக்கிறார் இஸ் ஹிஸ் என்டையர் ஸ்டோரி இஸ் நௌ கம்ப்ளீட் சஹா ஏவம் ஏவம் இவ்வாறு ஆராதித பாத தீர்த்தாது யாருடைய ஆராதித பாதகா பகவான் அவர் சயேவ தீர்த்தம் இங்க வந்து ஆராதித பாதகா யாருடைய திருடு திருவடியானது என்னால் ஆராதிக்கப்பட்டதோ அப்பேற்பட்ட பகவான் தான் தீர்த்தம் தீர்த்தம்னா குருங்கிறார் அவர்தான் புண்ணியஸ்தானம் ஹி அவர் வந்து ரொம்ப புண்ணியமான ஒரு பர்சன்னுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தீர்த்தானா குருன்னு ஒரு அர்த்தம் ஜென்ரலி வந்து இந்த கலிக்குக்கு ச சத்தீர்தானா ஒரே குருட்ட படிச்சவாளுக்கு சத்தீர்த்தான்னு பேரு மை கலீக் அப்படின்னா இன் ஸ்கூல் இப்ப அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா ஒரே குருட்ட படிச்சவாங்கிறதுக்கு சத்தீர்த்தாங்கிறோம் அப்ப தீர்த்தான குரு அப்படின்னு ஒரு அர்த்தம் பாவனத்துவம்ங்கிறதும் இருக்கு எந்த பகவானுடைய ஒரு திருவடியானது ரொம்ப பாவனமான ஒரு திருவடி அதை ஆராதித்தன் ஆராதித்தேன் சோ ஆராதித பாதகா பகவான் സയേവ തീർത്ത അവർ താങ് ഗുരു ഭഗവാനുരുവിനടത്തിലീത ആത്മ വിബോധ മാര്ഗീത എൽ അറിഞ്ചിണ്ടേ എത അറിന്തേൻ തത്വ ആത്മ വിബോധ പരമാർത്ഥ തത്വത്തിനുടേ പരമർത്ഥ ജ്ഞാനം ആത്മ ജ്ഞാനം തത്വം ആത്മവിബോധ മാര്ഗ ഇത് വന്ന് தத்துவம்னா பகவானுடைய ஆத்ம விபோத என்னுடைய ஆத்மாவினுடைய உண்மையான ஸ்வரூபம் அல்லது தத்துவம் பரம்பொருளாக இருக்கக்கூடிய தத்துவம் உண்மையான நிலை அவனுடைய ஆத்மஸ்வரூபத்தை பற்றின ஒரு ஞானம் அதாவது எல்லாத்துக்கும் அதிஷ்டானபூதமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிற விஷயமும் எனக்கு புரிஞ்சுது அகமேவ ஆசை அக்ரேங்கிறதுனால அதுக்கப்புறம் மார்க்க அந்த ஒரு விபோத ஞான மார்க்கத்தை அடைந்தவன் எந்த தத்துவ ஆத்ம விபோத மார்க்க அதீதா எந்த ஒரு போனா எப்படி நம்ம வந்து தியானம் பண்ணா அந்த மோட்சத்தை அடையலாம்ங்கிற ஒரு பாத்து எனக்கு புரிஞ்சது தத்துவத்தை பத்தியும் பரமார்த்த ஜானத்தை பத்தியும் ஆத்மஸ்வரூபத்தை பத்தியும் உண்டான ஒரு விஷயம் அந்த விஷயத்தினுடைய மார்க்கமானது என்னால் அறிய பெற்றது யாரிடத்திலிருந்து பகவான் எனும் ஒரு குருவினிடத்திலிருந்து சோ ஏவம் ஆராதித பாத தீர்த்தாது அதீத தத்வாத்ம விபோத மார்க்கு அகம் இந்த மாதிரி உபதேசம் அடைந்தவனான நான் அவருக்கு இப்ப என்ன பண்ணு பாதோ பிரணம்ய அவருடைய க திருவடிகளை நமஸ்காரம் செய்து விட்டு பரிவருத்திய தேவம் பரிவிருத்திய தேவம் பரி பரிவருத்தியான பிரதக்ஷிணி கிருத்திய அவருக்கு ஒரு பிரதட்சிணம் செய்து விட்டு விரது இப்ப எப்படி வந்திருக்கேன்னா மை ஸ்டேட் இஸ் விரகத்தினால ஆதுர கஷ்டப்படுகின்ற ஆத்மா மனதை கொண்டவனாக நான் இப்பொழுது இருக்கிறேன் அவன் பேருந்து பிரிஞ்சு வர்றதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை ஆனா இப்ப பிரிய வேண்டும் ஒரு ஒரு கட்டாயம் பிரிஞ்சு வந்திருக்கேன் சயேவம் ஆராதித பாத தீர்த்தாது அதீத தத்வாத்ம விபோத மார்க பிரணமியா பரிவத்தியம் ஆக விராத் அடுத்தது ஆளா வியோர் பிரபோ தயித்தம் ததரி ஆசிரமண்டலம் எத்த நாராயணோ நரஸ் ரிஷி மருது தீவிரம் தப்போ தீர்ம் லோகாவன சா அஹம் அப்படி வந்து மன மனசுல கஷ்ட கஷ்டத்தோட இருக்கக்கூடியவனுங்கிறத வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ற உத்தவர் இங்க வந்திருக்கிறவனாக தான் பகவத் பகவத்தர்ஷனத்தினால ஆஹ்லாத ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்திலிருந்து இப்ப என்னாச்சு வியோகேன ஆர்த்தகாச்ச ரெண்டு விஷயம் ஒரே சமயத்துல எனக்கு சந்தோஷமும் இருக்கு கண்ணனை பார்த்தோமேங்கிற ஒரு சந்தோஷம் மனசுல ஒரு கார்னர் இன்னொரு காரணத்துல என்னாச்சு வியோக ஆர்த்தி யுதகா வியோக பிரிவினால் ஆர்த்தி கஷ்டம் அதனுடன் யுதகா கூடினவனாக இருக்கும் நான் கமிஷ்யே தைத்தம் தஸ்ய பதரி ஆசிரம மண்டலம் தைத்தம் கமிஷ்யே அவருடைய தைத்தம் பிரியமான ஒரு இடம் எது பதரி அந்த இடத்திற்கு கமிஷ்யே நான் செல்ல போகிறேன் கமிஷ்யாமி ஹே பிரபோங்கிறது விதுரரை அட்ரஸ் பண்றாரு இங்க சோ ஹே பிரபோ சஹா அகம் அப்பேற்பட்டவனான நான் இப்பொழுது தத் தர்ஷன பகவானை தர்சனம் செய்ததனால் ஆஹ்லாதகா சந்தோஷத்துடன் கூடினவனாகவும் வியோக ஆர்த்திதா அவனுடமிருந்து பிரிந்தத்தனால் ஒரு கஷ்டத்தோட இருக்கக்கூடிய நான் இப்ப அவனுக்கு பிடிச்சமான ஒரு இடம் நீ போனு சொன்னான்னா அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிறதுக்காக தானே பகவான் அமைச்சிருக்கான் சோ தசிய தைதம் அந்த பகவானுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய அல்லது ஆமா அதுதான் இருக்கணும் கரெக்ட் ஏன்னா இங்க ஏற்கனவே ஒரு தத்துங்கிறது இருக்கிறதுனால இந்த தசியங்கறது தசிய தைத்தோட சேர்ந்துக்கணும் தசிய தைதம் அந்த பகவானுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய பதரி ஆசிரம மண்டலம் கமிஷியே அதற்கு செல்கிறேன் எத்தனை எந்த பதிரிகாசிரமத்தில் தேவோ நாராயணஹா நாராயணரும் பகவான் நரஹா ரிஷிஹி ரிஷி இப்ப நரகாங்கிற ஒரு ரிஷியும் நர நாராயணால் தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கா லோக பாவனோ லோக அனுகிரகாரகோ லோகத்திற்கு அனுகிரகத்தை செய்ய வேண்டும்ங்கிற ஒரு மனசுல அந்த பாவனையுடன் லோகத்தை மனதில் பாவனையாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அதனால லோக பாவனவுன்னா லோகத்தை பத்தி நினைக்கிறவா லோகத்தை பத்தி நினைக்கிறவன்னா ஏன் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு நினைக்கல லோகத்துக்கு எப்படி நம்ம அனுகிரகம் பண்ணலாங்கிறதுதான் வந்து ஸ்ரீதர சுவாமி சொல்றாருங்க லோக அனுகிரக காரக தான் லோக பாவனம் லோகத்தை வந்து எப்படி நம்ம அனுகிரகம் பண்ணலாம் லோகத்துக்கு எப்படி நன்மையை உண்டுபடுத்தலாம் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு இருக்கக்கூடிய நாராயணனுங்கிற தேவதையும் நரன்ங்கிற ஒரு ரிஷியுமே மிருது தீவிரம் தீர்க்கம் தபஹா தேப்பாத்தே எந்த பதிரிகாசிரமத்தில் இவா ரெண்டு பேருமே தபஹா தேப்பாத்தே தபஸை செய்கிறார்களோ அந்த தபஸ் எப்படி மிருது மிருதுன்னு பர உபதிரவ சூன்யம் இன்னொருத்தருக்கு கெடுதலே பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு தபஸ் தீவிரம் தபஹா அதுக்குன்னு என்னமோ இன்னைக்கு டூ மினிட்ஸ் மெடிடேஷன் உட்காந்துட்டு எழுந்துக்கிறதுங்கிறது இல்ல தீவிரம் தபஹா துஷ்டரம் தபஹா ரொம்ப டிபிகல்ட் டு அண்டர்கோ அந்த மாதிரி மேற்கொள்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கக்கூடிய தீவிரமான தபஸ் தீர்க்கம் வெகு காலமாக கல்பம் கல்பமாக செய்யக்கூடிய ஒரு தபஸ் ஆ கல்பாந்தம் கல்பம் முடியும் வரையில் அவர்கள் தபஸை செய்கிறார்கள் சோகம் ததர்ஷன ஆஹ்லாத வியோகார்த்தி யுத பிரபோ கமிஷ்யே தைதம் தசிய பதர்யாசிரம மண்டலம் நாராயணோ தேவகா நரஸ் பகவான் ரிஷிஹி மிருது தீவிரம் தபோ தீர்க்கம் ते बातें लोगों का भावना तोड़ करता हूँ आगे इशारे इससे वधने लक्ष्मी रिश्ते जब विकसित इससे अस्ते हृदय संबद्ध तम रसिम्मम आहम भजे